ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கிச்சன். நம்ம கிச்சனை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்காக தான் வந்து ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து கேழ்வரகு வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. 1 ஹவர் வந்து ஊற வைக்கிறப்போ வந்து நிறைய மில்க் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா 4 டைம்ஸ் வந்து நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க, அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே போயிடும். நல்லா வந்து அலசி எடுத்துகிட்ட பிறகு வந்து நான் மிக்ஸியில் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து 6 மாதம் குழந்தைகள் முதல் 3 வயது குழந்தைகள் வரை தாராளமாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. நல்லா வந்து வெயிட் போடுறத வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இதனுடைய மில்க்கை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதனுடைய செக்கை வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது, மில்க் மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவை. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து கொஞ்சம் நல்லா பொறுமையாகவும் கொஞ்சம் நல்லா இதுவாகவும் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது சக்கை. சக்கையை வந்து தூக்கி போட்டுருவோம். இதனுடைய மில்க்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதனுடைய பால் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது. இதை வந்து கேஸ் மேலே வச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சு இது வந்து கலரணும். சிம்மில் வச்சு கலர்றப்ப வந்து நம்மளுக்கு கட்டிப்படாமல் இருக்கும், இல்லைனா வந்து சீக்கிரமாகவே கட்டிப்பட்டு போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா வந்து கடைசி வரைக்கும் வந்து கைவிடாமல் கலரிட்டு வாங்க. நீங்கள் வந்து கலரிட்டு வர வர வந்து கட்டிப்படும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சால்ட்டும் போட்டு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சால்ட்டு போட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து 1 இயர் பேபி, 2 இயர் பேபிக்கு வந்து சக்கரை, பனக்கற்கண்டு, பனை வெல்லம் அந்த மாதிரி வந்து போட்டு கொடுக்குறப்ப அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து மிக்ஸியில் வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தியான பேஸ்ட் ஆகிடும். குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.